நான் உங்கள் மைத்ரி. வெல்கம் டு மயில் விருது. நம்ம இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வேக வைக்காம பச்சையா வச்சு சுவையான போண்டா செய்யலாமாங்க. மரவள்ளி கிழங்கு ஒன்று தோல் சீவி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வரமிளகா ரெண்டு, பச்சை மிளகா ரெண்டு, பூண்டு மூணு பல், பெரிய வெங்காயம் ரெண்டு, சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சிருக்க கிழங்கையும் கடலைப்பருப்பு, உப்பு, சோம்பு, வரமிளகா, பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். நான் இப்ப அரைச்சிட்டேன். இப்ப இதோட பெரிய வெங்காயம், நசுக்கின பூண்டு, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு ரொம்ப நைஸா அரைக்காதுங்க, கொஞ்சம் லைட்டா கொரகொரப்பா அரைச்சிருங்க. அவ்வளவுதான். உருப்ப உருண்டை உருட்டிக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டையா உருட்டி நம்ம போண்டா போட்டுக்கலாம். அவ்வளவுதான், உருண்டை பிடிச்சாச்சுங்க. நம்ம இப்ப போண்டா போடலாம். அவ்வளோதான், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இப்போ போண்டா போட்டுக்கலாம். இந்த மாவில் போண்டாவும் போட்டுக்கலாம், நம்ம வடையாகவும் தட்டி போட்டுக்கலாங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிருங்க. ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கழுவிடும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சா தான் உள்ளே இருக்க மாவுலாம் வேகும். கொஞ்சம் லைட்டா சேர்த்துக்கோங்க. இப்பதான் உள்ள இருக்கலாம், நல்லா வேணும். நம்ம போண்டா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. அடுத்து நம்ம வடை போடலாம். இதுலயே வடை வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மரவள்ளி கிழங்கு போண்டா வடை ரெடி ஆயிடுச்சு. இதுல கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு. வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். சூடா கிறிஸ்பியா இருக்கு, கண்டிப்பா நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மரவள்ளி கிழங்கு போண்டா வடை ரெடி ஆயிடுச்சு. இதுல கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு. வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். நம்ம மரவள்ளி கிழங்கு போண்டா வடை ரெடி ஆயிடுச்சு. இதுல கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு. வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க உணவுல சேர்த்துக்கலாம். சொல்லிட்டா, மரவள்ளி கிழங்கு போண்டா வடை ரெடி ஆயிடுச்சு. இதுல கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு. வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க உணவுல அடிக்கடி சேர்த்துக்கலாம். நல்லா சூடா கிறிஸ்பியா இருக்கு, நீங்களும் கண்டிப்பா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மரவள்ளி கிழங்கு போண்டா வடை ரெடி ஆயிடுச்சு. இதுல கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு. வெயிட் போடணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க அடிக்கடி உணவுல செஞ்சு கொடுக்கலாம்.